ஏன் போர்டு எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொன்னால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சரியா பண்ண முடியறது இல்லை? இந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே இருக்கும். போர்டு எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது 11th 12th எந்த அளவுக்கு கிளாரிட்டியா ப்ரிப்பேர் பண்றோன்றத முக்கியம். நல்லா கிளியரா ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, ஃபெமிலியர் கான்செப்ட் பட் அன்ஃபெமிலியர் க்வெஸ்சன்ஸ். இந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி ஃபெமிலரைஸ் ஆகிறது அப்படின்னா, டெய்லி டெஸ்ட் எழுதுறது மூலமாகவும் நிறைய க்வெஸ்சன்ஸை ப்ராக்டிஸ் பண்றது மூலமாகவும் தான். இப்போ கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டுருக்குது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிராஷ் கோர்ஸ்ல என்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் உண்மையாலுமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ என்ன ஃபெமிலரைஸ் ஆகலைன்னா, அந்த க்வெஸ்சன்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆகலை அப்படிஞ்சு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இங்கே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். உங்கள் எய்ம் வந்து ஜேஇஇ டஃப்பு, நீட்டு டஃப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, அக்யூட் எக்ஸாம், அது 12th மட்டும் படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 12th நீங்கள் கான்செப்டாக ஸ்கூலில் சூப்பராக படிக்கிறீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் யூ ஆர் அன்ஃபெமிலியர் வித் த க்வெஸ்சன்ஸ் தே ஆஸ்க், அதுக்கு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. ஸோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் கிராக் தோஸ் எக்ஸாம்ஸ் ஈஸிலி. தேங்க்யூ.